ஆம்பூரில் 3 நாள் பிரியாணி திருவிழா நடக்க இருப்பதாக திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் அறிவித்ததற்கு இந்து முன்னணியினர் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் முதல் முறையாக ஆம்பூரில் பிரியாணி திருவிழா வரும் 13ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடக்கிறது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் திருப்பத்தூர் கலெக்டர் அலுவலகத்தில் நேற்று நடந்தது. கலெக்டர் இதுகுறித்து தெரிவிக்கும் போது, மாநிலத்திலேயே திருப்பத்தூரில்தான் ஆண்டுதோறும் இலக்கிய திருவிழா சிறப்பாக நடைபெறும், புத்தக திருவிழாவும் மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டது. அதேபோல பிரியாணி திருவிழா ஆம்பூரில் 3 நாட்கள் நடத்தப்படுகிறது. இதில் பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகம் தவிர்க்கப்படும், மஞ்சள் பைகள் பயன்படுத்தப்படும், நுழைவு கட்டணம் இல்லை, சுற்றுலா பயணிகள் அதிகளவு வர துவங்குவர், எதிர்காலத்தில் பிரியாணிக்கு புவிசார் குறியீடு ஆம்பூருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு இந்து முன்னணி வேலூர் கோட்ட தலைவர் மகேஷ் எதிர்ப்பு தெரிவித்து சில கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். அதில், மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க நேரமில்லாத அதிகாரிகள் பிரியாணி திருவிழா நடத்துவது ஏற்புடையது கிடையாது, இது அவருடைய வேலையும் கிடையாது, இதை அரசும் செய்யக்கூடாது. பிரியாணி என்பது ஒரு சாராரின் உணவு, அவர்களை ஊக்கப்படுத்துவது போன்ற செயல்களில் கலெக்டர் அதிகாரிகள் ஈடுபடுவது ஏற்புடையது கிடையாது. திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் பிரியாணி திருவிழாவை புறக்கணிக்க வேண்டும், இந்த திருவிழாவை இந்து முன்னணி எதிர்க்கிறது என தெரிவித்திருக்கிறார். இந்து முன்னணி வருகின்ற மே 13, 14, 15 திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பிரியாணி திருவிழா என்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த பிரியாணி திருவிழாவை முன்னெடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர் அறிவிச்சிருக்காங்க. இந்த பிரியாணி திருவிழா சொல்லி எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பூர் வர்த்தக மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடிசி ஆம்பூர் ட்ரேட் சென்டர். இது எப்போ உருவாக்கப்படுது என்றால், நம்முடைய பிரதமர் வாஜ்பாய் அவங்க காலத்தில் தொழில் பதிவின தொழிற்சாலை சார்ந்த தொழில் வர்த்தகத்துக்காக உருவாக்கப்பட்ட அந்த மையம், அந்த மையத்தில் வந்து இப்போ இந்த பிரியாணி திருவிழா செய்யறதுன்றது ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். காரணம், இந்த மாவட்ட ஆட்சியரே இந்த பிரியாணி திருவிழா முன்னெடுக்கிறதுன்றது ஏற்புடைய விஷயம் இல்லை. ஏன் என்று சொன்னால், இப்பொழுது கடுமையான வெயில் காலம், சம்மர் சொல்லக்கூடிய இந்த வெயில் காலத்தில் உடலுக்கு ஒவ்வாமை உண்டாக்கும் இந்த பிரியாணி சாப்பிட்டாலே. அது நான் சொல்ல அரசு மருத்துவர் சொல்கிறாங்க, இந்த வெயில் காலத்தில் கம்பங்கூழ் கேழ்வரகு கூழ் இப்படி அந்த கூழ் முகம்தான் சாப்பிடணும், மோர் தயிர் சாப்பிடணும், ரொம்ப ஒரு ஸ்பைசியான உணவு சாப்பிடணும்னு தான் நம்ம மருத்துவர்லாம் பரிந்துரை பண்ணுறாங்க. இப்போ மருத்துவத்துறைக்கு எதிராக நம்ம மாவட்ட ஆட்சியர் இந்த பிரியாணி திருவிழா செய்கிறதுன்றது மக்களுக்கு நோயை உண்டாக்கும். இப்போ பிரியாணி சாப்பிட்டா என்ன ஆகும், வயிறு வலி வரும், அம்மை நோய் வரும், மஞ்சள் காமலை வரும், லூஸ் மோஷன் வரும் இந்த சம்மரில் பிரியாணி சாப்பிட்டா. அதனால் இதுக்கான ஏற்ற காலமும் கிடையாது. ரெண்டாவது, அரசு இந்த விழாவை செய்கிறது ஏற்புடைய விஷயமும் அல்ல. காரணம், இப்போ வந்து வியாபாரம் சரிஞ்சு போச்சு, பிரியாணியோடைய வியாபாரம் குறைஞ்சி போச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு இப்படி விழா எடுக்கிறோம்னு. ஏன் வியாபாரம் குறைஞ்சி போச்சு? மக்களோட மனநிலை மாறி போச்சு. அதாவது உணவு சாப்பிடக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடாது, ரெண்டு. வீட்டில் சாப்பிடணும் அப்படின்ற நல்ல மக்கள் முடிவு வந்துடும். அதனால் வியாபாரம் கொஞ்சம் குறைஞ்சதுனால வியாபாரத்தை பெருக்கணுன்றதுக்காக இந்த உணவு திணிப்பு கொண்டு வரக்கூடாது. இந்த அரசு வந்து இந்த பிரியாணி உணவு என்பது ஒரு சாதாரண உணவு, ஒரு சாதாரண உணவு. அந்த உணவு வந்து நமக்கு கலாச்சாரத்துக்கும் நம்முடைய உணவு முறைக்கு எதிரானது. ஏன்னா பிரியாணி என்பது இந்த காலத்துக்கு ஒவ்வாத விஷயம். இப்போ எப்படி சவர்மான்னு சொல்லக்கூடிய உணவு வெளிநாட்டுக்கும் வந்து அந்த உணவை வந்து தடை பண்ணணும்னு சொல்லி தடை பண்ணாங்க கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும். அதோ கூட ஒத்து போகிற உணவு தான் இந்த பிரியாணி கூட. அதனால் இந்த பிரியாணி திருவிழாவை அரசு செய்கிறது ஏற்புடைய விஷயம் இல்லை. இந்த மருத்துவம் சார்ந்த நோய் பரப்பக்கூடிய இந்த பிரியாணி திருவிழாவை அரசு செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னு திரும்பவும் சொல்கிறேன். அந்த ட்ரேட் சென்டர் என்பது, வர்த்தக மையம் என்பது தோல் 11 தொழிற்சாலைக்காக உருவாக்கப்பட்ட இடம். அங்கே போய் அரசாங்கமே செலவு பண்ணி இந்த விழாவை எடுக்கிறது. இதனால் எந்த வித லாபமும் அரசுக்கு இல்லை. அரசுடைய பணம் தான் விரயமாகுது, மக்களோட பணம் தான் விரயமாகுது. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த வர்த்தக மையத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரியாணி திருவிழாவுக்கு தடை விதிக்க வேண்டும். இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த திரும்ப பெறணும். இதுதான் இந்துனுடைய கோரிக்கை. உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன? மாவட்ட ஆட்சியர் வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு நீங்க சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க? இந்த விழாவை, இந்த பிரியாணி திருவிழாவை மே மாதம் 13, 14, 15 திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவங்க அரசு விளம்பரம் வெளியிட்டிருக்காங்க. ஏடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்பூர் ட்ரேடிங் சென்டர் அப்படின்ற தொழில் வர்த்தக மையத்தில், இந்த தொழில் வர்த்தக மையம் எதிர்காக உருவாக்கப்பட்டது என்றால், தோல் 11 தொழிலாளர்களுக்கு அந்த தோல் உற்பத்தி ஆகும் தோல்களை சந்தைப்படுத்துறதுக்குதான் உருவாக்கப்பட்ட அந்த வர்த்தக மையம். அது காலப்போக்கில் செயல்படல. அந்த இடத்துல பிரியாணி திருவிழா செய்து மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சிருக்காரு. இது வந்து ஏற்புடைய விஷயம் இல்லை. மாவட்ட ஆட்சியருக்கு இந்த வேலையை வந்து என்ன வேலை செய்யணும் அப்படின்றது நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா மாவட்ட ஆட்சியருக்கு இந்த வேலை உகந்த வேலை கிடையாது. இது வந்து உணவு வந்து ஒரு திணிப்புன்னு சொல்லலாம், உணவு திணிப்புன்னு. இது வந்து உணவு வந்து ஒரு சாதாரண உணவு. இப்ப அங்க உணவை கொண்டு வந்து பிரியாணியை மக்களுக்கு கொடுக்குற 3 நாளைக்கு பிரியாணி திருவிழா வைக்கிறேன்னு சொன்னா, அப்போ மக்கள்கிட்ட இந்த உணவை திணிக்கிறாங்க. இந்த வெயில் காலத்துல, கடுமையான கோடை காலத்துல
இந்த கோடை வெயில் வந்து உடலுக்கு ரொம்ப உஷ்ணத்தை கொடுக்கும். இதுதான் நோயை உருவாகிறதுக்கு மாவட்ட ஆட்சியரே வழிவகுக்கிறார்ன்ற சொட்டுகள் நம்ம வைக்கிறோம். ஓகே, ஆனாலும் கூட இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஏதாவது இருக்கா? இப்போ நீங்க பிரியாணின்றத மட்டும் நீங்க எதிர்க்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா இப்ப வேற ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அது ஏற்புடிதா இருக்குமா? ரெண்டு விஷயம், அரசு வந்து அரசு ஒரு வேலை செஞ்சா அரசுக்கு வருவாய் வரணும். ஒண்ணு, ஒரு அரசாங்கம் ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு விஷயத்த கையில் எடுத்து பண்றாருன்னா அது மூலியமா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். விவசாய கண்காட்சி வச்சா விவசாயிகளுக்கான பயனுள்ளதா இருக்கும். ரெண்டாவது, வேலை வாய்ப்பு முகாம் வச்சா அந்த வேலைகளுக்கு இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு உணவு கொண்டு வந்து திருவிழா பண்றேன். இந்த உணவு வந்து இப்ப சமீபத்துல இந்த குறிப்பா இந்த வெயில் காலத்துல யாரும் பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போனா, இந்த வெயில் காலத்துல மட்டும் பிரியாணி சாப்பிடறது இப்ப மக்களோட மனநிலை மாறி போயிருக்கு. ஆளால் உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மனநிலை மாறி இருக்கு. இன்னொரு மனநிலை என்னன்னா, ஹோட்டல்ல போய் நம்ம அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. ஹோட்டல்ல அசைவ உணவு சுத்தமா இல்ல, அசுத்தமா இருக்கின்ற ஒரு மக்கள் மத்தியில ஒரு பரவலான பேச்சு இருக்கு. ஏன்னு சொன்னா, இந்த சவர்மான்ற ஒரு உணவை சாப்பிட்டு கேரளால நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டுல அதுக்கான ஆய்வு பண்ணி நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் அறிவிச்சிருக்காங்க, இந்த உணவை வந்து தவிர்க்கணும் மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சவர்மா உணர்வு, சவர்மா உணர்வும் இந்த உணவும் இந்த பிரியாணியும் ஒரு சாரா உணவு தான், அசைவ உணவு தான். இந்த அசைவ உணவு இந்த மாதிரி திருவிழான்னு சொல்லி மக்கள்கிட்ட உணவை திணித்தாங்கன்னா இது மூலியமா மக்களுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர அரசாங்கத்துக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. நன்றி. வெப்சைட் மற்றும் ஆண்ட்ராய்டு ஆப் வெறும் 55,000 மட்டுமே. 24 மணி நேர இலவச சப்போர்ட். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7401157369. உங்கள் விளம்பரம் எங்கள் தளத்தில் இடம்பெற வேண்டுமா? முன்னணி நிறுவனங்கள் போன்று நீங்களும் வளர வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்வீர் newpatelmedia@gmail.com. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.